ஹாய் வியூவர்ஸ், நான் டாக்டர் ரம்யா ராமலிங்கம், ஜீவன் மித்ரா ஃபர்டிலிட்டி அண்ட் விமன் கேர் சென்டர், அரும்பாக்கம், சென்னையிலேருந்து பேசுகிறேன். இனியவை இன்று இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு திருமணமான ஆண் பெண் இருவரும் குழந்தைக்காக ட்ரை பண்ணும்போது என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, அடுத்தது எப்போ அவங்க மெடிக்கல் அட்வைஸ் போகணும், இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருந்த சுச்சுவேஷன் வேறு, இப்போ இருக்க சுச்சுவேஷன் வேறு. முன்னாடி வந்து குழந்தை இல்லாத தம்பதியருக்கான அவேர்னஸ் இல்லாமல் இருந்தது. ஸோ அதாவது கல்யாணம் ஆகி 10 வருஷம் 15 வருஷம் ஆகி கூட அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும்னு நினைக்கல. பட் இப்போ வந்து இந்த மாதிரியான பாப்புலேஷனுக்கான பீப்புளும் இருக்காங்க. இன்னொரு புதுசான ஒரு எப்படி வந்திருக்காங்கன்னா, எனக்கு திருமணமாகி 2 மாதம் ஆச்சு, இன்னும் எனக்கு சக்ஸஸ் ஆகலை, நேச்சுரலாக நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், நிற்கலை. எப்படி ட்ரை பண்ணுறீங்கன்னா, அவங்க வந்து எல்லாருமே ஓவிலேஷன் கிட் வச்சு பார்த்து இந்த நேரத்தில் தான் எனக்கு ஓவிலேஷன் ஆகுது. அந்த டைமில் வீக்லி வந்து நார்மலாக சேர்ந்து இருக்கிறதெல்லாம் கிடையாது. இப்போது எப்படின்னா, டைம் பார்த்து இன்டர்கோர்ஸ் பண்ணி அந்த டைம்லேயே கன்சீவ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஓவர் அவேர்னஸோடு இந்த மாதமே கன்சீவ் ஆகணும் அப்படின்னு வந்து துடிக்கிறவங்களும் சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க என்ன பண்ணணும், முதல்ல வந்து ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன் லேடிஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். எல்லா ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுற லேடிஸும் அதை முதல்ல பண்ணணும். நம்பர் 2, உங்களோட ஏற்கனவே உங்களோட தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்க, உங்கள் தைராய்டெலாம் அடிக்குவேட்டாக கண்ட்ரோலில் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏற்கனவே சுகர் ப்ராப்ளம் இருக்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே சுகர்ஸ் வந்து அந்த விந்தும் எக்கோட வீரியத்தெல்லாம் கம்மி பண்ணும். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் அந்த லேடிக்கு சுகர் இருக்கிற பட்சத்தில் சுகர் ஆப்டிமலாக கம்ப்ளீட் கண்ட்ரோலில் இருந்தால் தான் பேபி வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும், கருச்சிதைவு அபார்ஷன் ப்ராப்ளம் கம்மியாகும். சுகர் அன்கண்ட்ரோல்டாக இருந்தால் அபார்ஷன் மட்டும் கிடையாது, பேபி வந்து பார்த்திங்கன்னா குறைபாடோடு பிறக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா லாங் டேர்மாக ஏதாவது மெடிக்கேஷன்ஸ் எடுத்துகிட்ருப்பாங்க, ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக எடுத்துகிட்ருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் அந்த கன்சர்ன் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட நீங்கள் பார்க்கும்போது, நான் இந்த மாதிரி ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அது ப்ரெக்னென்சி சேஃப் மெடிசன். சில பேர் ஃபிட்ஸ் ப்ராப்ளம்க்கு எடுத்துகிட்ருப்பாங்க, ஹார்ட் ப்ராப்ளம்க்கு எடுத்துகிட்ருப்பாங்க. அதெல்லாம் வந்து உங்களோட கண்டிஷனுக்கு இப்போ ப்ரெக்னென்சி அண்டர்கோ பண்ணலாமா, செகண்ட் இந்த மெடிசன்ஸ்லாம் ப்ரெக்னென்சி சேஃப் மெடிசன்ஸா இல்லை அது ஏதாவது மாற்றணுமா அப்படின்னு கேட்டு அதெல்லாம் பண்ணிக்கணும். அதே மாதிரி பிபி ஹையாக இருக்கவங்க மெடிசன்ஸை ப்ரெக்னென்சி சேஃப் மெடிசன்ஸாக மாற்றணும், பிபி கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இந்த ஐடியல் செக்கப்லாம் நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் இந்த மாதிரியான பழக்கம் இருந்ததுன்னா ஜென்ஸுக்கு அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கணும். செகண்ட் வந்து, ஸோ நீங்கள் ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணணும், ப்ளஸ் வீக்லி ஒரு 3 டைம்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது உங்கள் உடம்புல சன்லைட் எக்ஸ்போஷர் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ விட்டமின் டி எக்ஸ்போஷருக்காக சன்லைட், செகண்ட் வாக்கிங், ஏதாவது ஒரு பிரிஸ்க் வாக்கிங் அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் 20 மினிட்ஸ் ஆகுது பர் டே, அண்ட் நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இப்போ ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிடணும், இந்த ஜங்க் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணிவிட்டு ரெகுலர் அன்ப்ரொடெக்டட் இன்டர்கோர்ஸ், இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் நான் திருப்பி திருப்பி இதை சொல்கிறேன்னா, நிறைய கப்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த சோஷியல் மீடியா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய மாற்றிடுச்சு நம்மளை. நிறையா பேர் வந்து நைட்டு வந்து இன்டர்கோர்ஸ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேன்து, ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இதில் தான் அதிகம் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். இப்போ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, பேபிக்கு ட்ரை பண்ணுறோமா அந்த டைமில் மட்டும் ஓவிலேஷன் கிட்டு இல்லை அந்த மாதிரி வச்சு டைம் பார்த்துக்கிறாங்க. ஃபர்டைல் பீரியட், எனக்கு ஃபர்டைல் பீரியட்லாம் எனக்கு தெரியும் டாக்டர், எக்ஸாக்டாக ஃபர்டைல் பீரியடில் மட்டும்தான் நாங்கள் இன்டர்கோர்ஸே பண்ணுவோம் அப்படின்ற கப்பலும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒன்று ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக, பாண்டேஜ் ஸ்ட்ராங் ஆகிறது இல்லை. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் ஓவிலேஷன், இன்றைக்கி தான் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு கம்பல்ஷனில் பண்ணும்போது நிறைய ஜென்ஸுக்கு பார்த்திங்கன்னா எரெக்டைல் ப்ராப்ளம் வருது, அவங்களால பெர்ஃபார்மன்ஸ் சரியாக பண்ண முடியாமல், இதுவே ஒரு வந்து அன்னெசரி டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஆகி அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர ஆரம்பிச்சிருது. ஸோ அதுதான் நாங்கள் என்ன சொல்கிறோம், வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த ஓவிலேஷன் கிட் அதெல்லாம் ரொம்ப பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நார்மலாக ஃபர்ஸ்ட் 1 இயர் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதுவும் இல்லைன்னா, வீக்லி 3 டைம்ஸ் to 4 டைம்ஸ் நீங்கள் சேர்ந்து இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஓவிலேஷன் டைம் கவர் ஆகிடும். ஸோ இன்றைக்கி தான் ஓவிலேஷன் அந்த மாதிரி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த 1 இயர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருந்தும், நான் சொன்ன மாதிரி சில பேர் வந்து எனக்கு வெஜைனல் ட்ரைனஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறது அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதனால் கூட அது மாதிரி அவங்க பண்ணிகிட்டே இருந்தால் எத்தனை வருஷம் ஆனாலும் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கண்டுபிடிச்சி அதை டெக்னிக்கை மாற்றும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாகவே சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஏஜ் 37 இயர்ஸ் 38 இயர்ஸில் லேட் மேரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இந்த 1 இயர் வரைக்கும் கூட வெயிட் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா
35 இயர்ஸ்க்கு மேலே மேரேஜ் பண்ணும்போது ஒரு 6 மந்த்ஸுக்குள்ளேயே கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சீக்கிரமாக மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன எக் ரிசர்வ்லாம் எப்படி இருக்குது, உங்களோட ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ் என்ன இருக்குது, இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு தகுந்த அட்வைஸ் கொடுக்கும்போது நீங்கள் வேணும்னா ட்ரீட்மெண்ட் சீக்கிரமாக எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட எடுத்துக்கலாம். ஸோ கன்சீவ் ஆகிறதுக்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு டிப்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் கேன்சர் கீமோதெரப்பி எடுத்திருப்பாங்க சின்ன வயசில், டிபி இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும், அவங்களாமும் ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸில் வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ரிஸ்க் ஸ்டாட்டிஸ்ஃபிகேஷன் பண்ணிக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் 1 இயர்ன்றது ஜென்ரலாக எல்லாருக்கும் சொல்லக்கூடியது. ஸோ சில ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கவங்க 6 மந்த்ஸ்லேயே மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கவங்களுக்கு ஆப்வியஸாகவே எக் வளரலன்றது தெரியுது, அவங்க வந்து இமீடியட்டாக ஆஃப்டர் மேரேஜே டாக்டரை பார்க்கும்போது அதுக்கான பேசிக் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போதே சக்ஸஸ் ஆயிடும். தேங்க்யூ.